சாகித்ய அகாடமியின் தலைவர், கவிஞர், நாடகாசிரியர் டாக்டர் சந்திரசேகர் கம்பார் அவர்களே, துணைத் தலைவர் மாதவ் கௌஷிக் அவர்களே, செயலாளர் டாக்டர் சீனிவாசராவ் அவர்களே, 23 மொழிகளில் குழந்தை இலக்கியத்திற்கான விருது பெற்று அமர்ந்திருக்கும் விருதாளர்களே, இந்த அரங்கம் வழிய நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, முன்னணி படைப்பாளிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவு எளிதல்ல, இரண்டு மனங்களை இணைப்பது கூட அவ்வளவு எளிதல்ல, இரண்டு நதிகளை இணைப்பது கூட அவ்வளவு எளிதல்ல, இரண்டு பூக்களை ஒரு நாளில் இணைப்பது கூட அவ்வளவு சுலபம் அல்ல. ஆனால் 23 இந்திய மொழிகளை ஒரே கூரையின் கீழ் அணித்திருக்கிற சாகித்ய அகாடமியை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். 3 பெருமக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். சந்திரசேகர கம்பார் அவர்கள் சாகித்ய அகாடமியின் தலைவர் என்பது நேற்று வந்த பெருமை. ஆனால் அவர் பெருமை என்பது அடிப்படையில் ஒரு கவிஞர், ஒரு நாடகாசிரியர், ஒரு பட இயக்குனர், தமிழ் கன்னடத்தினுடைய நாட்டுப்புற இலக்கியத்தின் தலைமகன். அவர் ஒரு நிர்வாகியாக சாகித்ய அகாடமிக்கு கிடைத்திருப்பது நமக்குள்ள பெருமை. அவரை சென்னைக்கு வந்திருப்பதனால் அவரை தமிழ் பண்பாட்டோடு வரவேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கரவொலி செய்து சந்திரசேகர கம்பார் அவர்களுக்கு நீங்கள் வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். துணைத் தலைவராக வந்திருக்கிற மாதவ் கௌஷிக் அவர்கள் அடிப்படையில் ஒரு இந்தி கவிஞர், கசல் பாட தெரிந்தவர், ஆழ்ந்த கல்வியாளர், சண்டிகாரில் சாகித்ய அகாடமிக்கு தலைவராக திகழக்கூடிய பெருமைக்குரியவர். அவர் துணைத் தலைவராக பதவியேற்றிருப்பது சாகித்ய அகாடமிக்கு ஒரு பெருமை. அவரையும் நான் வருகவென்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய செயலாளர் சீனிவாசராவ் அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் டாக்டர் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டம் பெற்ற கல்வியாளர், 3-10 ஆண்டுகளாக சாகித்ய அகாடமியை தன்னுடைய தன் போக்கில் கட்டுப்பாடு குன்றாமல் பொறுப்போடு நிர்வகித்து வருகிற செயலாளர் நம்முடைய சீனிவாச ராவ் அவர்கள். அவர் இந்த மன்றத்தில் 23 மொழிகளில் கவிஞர்களை அறிமுகம் செய்த போது செய்வதற்கு எவ்வளவு ஆற்றல் வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஒரு ஒலிபெருக்கி முன்னால் நின்று 30 நிமிடங்கள் மற்றவர்களை அறிமுகம் செய்வது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை நான் அறிவேன். அதை அழகாக செய்து முடித்திருக்கிறார் சீனிவாசராவ். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகித்ய அகாடமியின் மீது எங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. காரணம், ஒரு கல்ச்சுரல் லிங்க் இன் இந்தியா என்று கேட்டால் அது பண்பாட்டு இணைப்பு சாகித்ய அகாடமி தான். சாகித்ய அகாடமி எங்களுக்கு வழங்கி இருக்கிற அனுபவம் கொஞ்சம் அல்ல. எனக்கு வாஷிங்டன் டிசி பக்கமாக இருக்கிறது, வாரணாசி தூரமாக இருக்கிறது. எனக்கு வாஷிங்டன் டிசியை தெரிந்து கொண்ட அளவுக்கு வாரணாசியை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு குறைவு. அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது சாகித்ய அகாடமி. நாங்கள் உற்று உணர்ந்ததை விட கற்று உணர்ந்தது அதிகம். அஸ்ஸாம் காட்டுக்குள் மூங்கில் துளைத்த துளைகளுக்கு வண்டு துளைத்த மூங்கில் துளைகளுக்குள் காற்று பாடுகிற சங்கீதத்தை நான் உற்று அறிந்ததில்லை, கற்று அறிந்திருக்கிறேன். காஷ்மீரில் தால் ஏரியில் துடுப்பு வலிக்கும் சங்கீதத்தை நான் உற்று அறியவில்லை, கற்று அறிந்திருக்கிறேன். பஞ்சாபின் அறுவடை வயல்களில் பாடப்படுகிற உழைக்கும் மக்களின் அறுவடை பாடலை நான் உற்று அறிந்ததில்லை, கற்றறிந்திருக்கிறேன். ராஜஸ்தானின் புழுதிக்காற்றை, மலையாளத்தின் சாரல் சரச சரசத்தை,
மேற்கு வங்காளத்தினுடைய மீன் சுட்ட வாசத்தை, வடகிழக்கு இந்தியாவின் தேயிலை வாசத்தை நாங்கள் உற்று அறிந்ததில்லை. சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்த்த நூல்களின் வழியாக கற்று அறிந்திருக்கிறோம். எனவே நம்மையெல்லாம் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு பண்பாட்டு பலகணியாக சாகித்ய அகாடமி திகழ்கிறது. மதங்களால் மனிதர்களை இணைப்பது என்பது கடிது, இலக்கியத்தால் மனிதர்களை இணைப்பதுதான் எளிது. அந்த இலக்கிய இணைப்பை சாகித்ய அகாடமி செய்து வருகிறது. மனங்களை இணைப்பதற்கு ஒரே ஒரு களம் இலக்கியம், ஒரே ஒரு தளம் சாகித்ய அகாடமி என்று நான் நிச்சயமாக கருதுவேன். இந்த குழந்தை பால சாகித்ய புரஸ்கார் என்று சொல்லப்படுகிற குழந்தை இலக்கியத்துக்கான விருதுகளை ஒரே கூரையின் கீழ் இத்தனை பெருமக்கள் பெற்றிருக்கிறார்கள். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், இத்தனை பேரையும் நான் தனித்தனியாக சென்று நான் சந்திக்க முடியாது. சாகித்ய அகாடமிக்கு நன்றி. தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கு இந்தியாவையே ஒரே மேடையில் கொண்டு வந்து எங்களுக்கு காட்டியிருக்கிறீர்கள். அவர்களின் முகம், தோற்றம், அசைவுகள், நிறம், உடை எல்லாவற்றிலும் இந்தியாவின் ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் அடையாளங்களை பார்த்து நாம் வியக்கிறோம், மகிழ்கிறோம். அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். குழந்தை இலக்கியம் எழுதுவது என்பது கடிது, பெரியவர்களுக்கான இலக்கியம் என்பது எளிது. குழந்தை இலக்கியத்தின் மொழி, அவர்களின் உளவியல், அவர்களின் தேவை, அவர்களின் எதிர்பார்ப்பு, அவர்களுடைய மூச்சு, இதய துடிப்பு என்ன என்று கண்டுபிடித்து எழுதுவதற்கு உளவியல் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். வளர்ந்த பிறகு மீண்டும் குழந்தையாகிறவன் எவனோ அவன்தான் குழந்தை இலக்கியம் படைக்க தகுந்தவன். அப்படி இவர்களெல்லாம் குழந்தைகள். குழந்தைகளை பார்த்து நாம் பல நேரங்களில் தவறான கேள்வி கேட்டு விடுகிறோம். வன்முறை என்பது ஆயுதங்களால் நிகழ்வது மாத்திரமல்ல, வெடிகுண்டுகளால் நிகழ்வது மாத்திரமல்ல, வன்முறையின் வடிவங்களே வேறு வேறு. வாங்க 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 வாங்க, இது ஒரு வன்முறை தான். இன்னும் ரெண்டு இட்லி வச்சுக்கங்க சாப்பிட்ட பிறகு, அது ஒரு வன்முறை தான். ஓசையோடு சிரிப்பது ஒரு வன்முறை, குரலை உயர்த்தி பேசுவது ஒரு வன்முறை. குழந்தைகள் மீது எத்தனை பேர் வன்முறை செலுத்துகிறார்கள் தெரியுமா? எத்தனை மார்க் வாங்குற, இது ஒரு வன்முறை. என்னவாக ஆக போகிறாய், அது ஒரு வன்முறை. என்ன ரேங்க் வாங்குற, இது ஒரு வன்முறை. ஏய், 3 நாளைக்கு 3 மணி நேரம் படி, இது ஒரு வன்முறை. குழந்தைகளின் மீது இப்படி வன்முறை செலுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. குழந்தைகளை பார்த்து இப்படி கேட்கிறவன், வன்முறை செலுத்துகிறவன் குழந்தைகளின் மனதில் முள் விதைக்கிறான். ஆனால் குழந்தைகளின் மனதில் பூச்செடி நடுகிறவன் தான் அவர்களுக்கு உண்மையான சேவை செய்கிறான். குழந்தைகளை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா தோழர்களே? எத்தனை வானவில் பார்த்தாய், எத்தனை பட்டாம்பூச்சி பிடித்தாய், எத்தனை பட்டாம்பூச்சிகளை பறக்க விட்டாய், எத்தனை மழைத்துளிகளை உள்ளங்கையில் ஏந்தி உருட்டினாய், எத்தனை பௌர்ணமிகளோடு பந்து விளையாடினாய், எத்தனை ஓவியம் தீட்டினாய், யானையை பார்த்தபோது இருந்த சந்தோஷம் என்ன? இப்படி கேட்கிறவன் தான் குழந்தைகள் மீது உண்மையான அன்பு செலுத்துகிறவன், குழந்தையை வளர்க்கிறவன் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். தாய்மொழியில் இந்த குழந்தைகளுக்கு பாட்டு எழுதுகிறவன் தன்னை அறியாமல் ஒரு பெரிய சேவை செய்கிறான். ஏனென்றால் குழந்தையின் முதல் சங்கீதம் தெரியுமா? அம்மா பாடுகிற தாலாட்டல்ல, இங்கா இல்ல, குழந்தை கேட்கிற முதல் சங்கீதமே தாய்மொழியின் ஒளிதான். குழந்தை கேட்கிற முதல் சங்கீதம், the first music heard by children is their mother tongue, the sound of their mother tongue, அதுதான் முதல் சங்கீதம். இந்த முதல் சங்கீதத்தை சங்கீதமாகவே காட்டிய பெருமக்கள் எல்லாம் பெரியவர்கள். அளவள்ளியப்பா குழந்தை இலக்கியத்தின் முன்னோடி. அளவள்ளியப்பாவின் மகள்தான் தேவி நாச்சியப்பன் இன்றைக்கு பரிசு பெற்றிருக்கிறார். அவர் என்ன அழகா பண்ணி, இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தட்டு நிறைய வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டில் பாதி விட்டு எடுத்தான் மீதி கிட்டு, மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு போட்டாள் வாயில் பிட்டு. பட்டு 4 லட்டு, கிட்டு 4 லட்டு, மொத்தம் தீர்ந்ததெட்டு, மிச்சம் காலி தட்டு.
இந்த மிச்சம் காலி தட்டு இருக்குல்ல, இந்த சிலைக்கு கண் திறக்கிற மாதிரி இந்த கடைசி வரியில ஒரு அழகு வைக்கிறாரு அழவள்ளியப்பா. இது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? எட்டு லட்டு, நாலு பட்டு, நாலு கிட்டு, திருந்தது எட்டு என்று சொல்வதன் மூலமாக குழந்தை இலக்கியத்திற்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாடலேயர். பாரதியார் சொன்னார், கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்கு என்று சொன்னார் பாரதியார். கணிதம் என்பது கவிதைக்கு விரோதம் என்று மூளையது பிசையும், ஆனால் கவிதையின் வழியாகவே கணிதம் கூட சொல்லிக் கொடுக்க முடியும் என்று காட்டியது நம்முடைய குழந்தை இலக்கியம். அந்த குழந்தை இலக்கியத்தை வளர்த்தெடுக்கிற இத்தனை பேரை நாம் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், சாகித்ய அகாடமிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒன்று, இன்றைக்கு குழந்தைகள் திருநாள், நேருஜியின் பிறந்த நாள். நேருஜியின் பிறந்த நாளில், குழந்தைகள் திருநாளில் பால சாகித்ய புரஸ்கார் விருது தருவதற்கு சென்னையை தேர்ந்தெடுத்த சாகித்ய அகாடமிக்கு என் வணக்கம். எங்களை நீங்கள் வாழ்த்தியிருக்கிறீர்கள், மதித்திருக்கிறீர்கள், உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். ஆனால் ஒரு கேள்வி, இந்தியாவில் குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டுமென்றால் குழந்தை தொழிலாளர்கள் என்ற சமூக விரோதத்தை ஒழித்துவிட்டுத்தான் குழந்தைகள் தினம் கொண்டாட வேண்டும். சிவகாசியில் வெடிமருந்து கிடங்குகளில் எத்தனை குழந்தைகள், காஷ்மீரத்தின் கம்பள தொழிற்சாலைகளில் சம்பளத்திற்கு கம்பளம் சுமக்கிற குழந்தைகள் எத்தனை, டெல்லியின் தீக்கடைகளில் அந்த வட்டில் கழுவுகிற குழந்தைகள் எத்தனை, அலிகாரில் பூட்டு தொழிற்சாலைகளில் சிதைந்து கிடக்கிற குழந்தைகள் எத்தனை, ஃபெரோசாபாத்தின் வளையல் கூடங்களில் உடைந்து கிடக்கிற குழந்தைகள் எத்தனை. இவைகளையெல்லாம் வெளியேற்றாவிட்டால் குழந்தைகள் தினம் கொண்டாடி புண்ணியமில்லை. இவர்களெல்லாம் மீட்டெடுக்கப்படுகிற போதுதான் இந்தியாவின் குழந்தைகள் தினம் பெருமை பெறும் என்று நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு, குழந்தைகளோடு உரையாடுங்கள், உறவாடுங்கள். குழந்தைகளோடு பேசுகிற போது குழந்தைகளின் மொழியில் பேச வேண்டும் என்றில்லை, உங்கள் மொழியில் பேசுங்கள். குழந்தைகளின் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வதில்லை, உங்கள் மொழியை குழந்தைகள் கற்றுக்கொள்வது முக்கியம். குழந்தைகள் வளர வேண்டும். குழந்தைகளின் அறிவை குறைத்து மதிப்பிடாதீர்கள். குழந்தைகளின் அறிவு நம்மை விட கூடியிருக்கிறது என்று நம்புங்கள். அப்படி நம்பினால்தான் குழந்தைகளைப் போல நாம் அவர்களும் உரையாட முடியும். அண்மையில் வலைத்தளத்தில் ஒரு சிறுகதை படித்தேன். என்ன அழகிய சிறுகதை, குழந்தைகளுக்கான சிறுகதை. பட்டாம்பூச்சிகளின் கூட்டத்தில் ஒரு பட்டாம்பூச்சி கவலை உறுகிறது, அழுகிறது, தாழ்வு மனப்பானவையில் துடிக்கிறது. ஏனென்று கேட்டால் அந்த வண்ணத்து பூச்சி கருப்பு. மற்ற வண்ணத்து பூச்சிகளெல்லாம் வானவில்லின் துண்டுகளாக பறந்து கொண்டிருக்கிற பொழுது, பூக்களின் வண்ணங்களை சேர்த்து பறந்து கொண்டிருக்கிற போது, இந்த வண்ணத்து பூச்சி மட்டும் என் இறகு கருப்பா, நான் கருப்பா, வண்ணத்து பூச்சி என்ற பெயருக்கு நான் பொருத்தமா, வண்ணம் இல்லாத நான் எப்படி வண்ணத்து பூச்சியாக முடியும் என்று அழுதது, முறையிட்டது. கடைசியில் பக்கத்தில் இருந்த ஒரு வண்ணத்து பூச்சி சொன்னது, கடவுளை கேள், கடவுளிடம் போ, முறையிடு, உனக்கு மட்டும் எப்படி கருப்பு என்று கேள். கடவுள் எங்கே இருப்பார்? கடல் தாண்டி இருப்பார், மலை தாண்டி இருப்பார், காடு தாண்டி இருப்பார். கருப்பு வண்ணத்து பூச்சி கடல் தாண்டியது, மலை தாண்டியது, காடு தாண்டியது, காட்டில் ஒரு யானையை பார்த்தது. எங்கே போகிறாய்? கடவுளை தேடி. ஏன்? என் நிறத்தை பற்றி கேள்வி கேட்க. உன் நிறத்திற்கு என்ன? என் நிறம் கருப்பு. என் பெயர் வண்ணத்து பூச்சி அல்ல, கருப்பு பூச்சி. வண்ணத்து பூச்சியே நில், பூமியின் பெரிய உயிரினம் நான் தான், நான் கருப்பு. நீ பிறந்த கருவறை கருப்பு, இந்த பூமி சாந்தி கொள்கிற இரவு கருப்பு, இந்த பூமியில் உட்கொள்ள போகிற கடைசியில் கருந்தோடு இருக்கிறதே அது கருப்பு. கடல் கருப்பு, வானம் கருப்பு. கருப்பு என்பது குறைந்த வண்ணம், கருப்பு என்பது இந்த பூமியை ஆளும் நிறம். அதற்காக நீ பெருமை கொள், திரும்பி போ. திரும்பி வந்தது, கடவுளை பார்த்தாயா என்று கேட்டது இந்த வண்ணத்து பூச்சி. பார்த்தேன், கடவுள் எப்படி இருந்தார்?
உண்மையாக இருந்தார். கடவுள் கருப்பாக இருந்தார். கருப்பு தான் கடவுள், கடவுள் தான் கருப்பு என்ற நிறத்தோடு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் என்று சொன்னது வண்ணத்து பூச்சி. தாழ்வு மனப்பான்மையை ஒழிப்பது, குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவது, வாழ்வதற்கான ஊட்டத்தை கொடுப்பது, ஊக்கம் கொடுப்பது, இவைகளையெல்லாம் நம்முடைய குழந்தை எழுத்தாளர்கள் வழி வழியாக செய்து வந்திருக்கிறார்கள். பாட்டி சொன்ன கதைகளால் வளர்ந்தவன் உங்கள் முன்னால் நிற்கிறான். தாத்தாவின் பழமொழிகளால் வளர்ந்தவன் உங்கள் முன்னால் நிற்கிறான். சாகித்ய அகாடமி பரிசு என்பது வந்ததெல்லாம் பிறகு, அதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் சொல்லி சொல்லி வளர்ந்த அனுபவத்தால் தான் நாம் கல்வி கற்றோம். பிள்ளைகளுக்கு அனுபவத்தை சொல்லிக் கொடுங்கள். நிறைவாக ஒரு சொல், குழந்தை இலக்கியம் வர வர குறைந்து கொண்டே போவதாக ஒரு அவலமான செய்தி காதுகளை தாக்குகிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த குழந்தை இலக்கியம் இன்று இல்லை. கால் நூற்றாண்டுக்கு முன்பிருந்த குழந்தை எழுத்தாளர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இல்லை. கால் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு என்று இருந்த நூலகங்கள் இன்றில்லை. குழந்தைகளுக்கு என்று நூலகங்களை உண்டாக்குங்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தை நூலகங்கள் உண்டாக்கப்பட வேண்டும். கல்வி என்பது கண் வழியாக மாத்திரமல்ல, காது வழியாகவும் கற்பிக்கப்பட வேண்டும். விரல் வழியாக கற்பிக்கப்பட வேண்டும். புல் வழியாக மாத்திரமல்ல, ஒளி வழியாக, ஒளி குறிப்புகளின் வழியாக கூட பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும். சீனாவை விட இந்தியா பிறப்பு விகிதத்தில் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. சீனாவை விட குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தில் அதிகமாக இருக்கிற இந்தியா சீனாவை விட குழந்தைகளின் இலக்கியத்திலும் ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஒரு வியாழக்கிழமை முன் மாலை பொழுதில் இத்தனை பெரிய திருக்கூட்டம் வந்திருப்பது குழந்தை இலக்கியத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம், சாகித்ய அகாடமி நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். வந்திருக்கும் பெருமக்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இந்த குழந்தை இலக்கியம் படைப்பவர்கள் உண்மையில் தியாகிகள். இவர்கள் குழந்தை இலக்கியம் படைக்கிற போது அந்த இலக்கியத்தை படிக்கிறவர்கள் உடனடியாக வந்து அந்த இலக்கியத்தின் பெருமை இவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு கவிதை எழுதுகிறாயா, உடனே உனக்கு எதிர்வினை வரும். நாவலா, எதிர்வினை வரும். ஒரு கட்டுரையா, எதிர்வினை வரும். ஒரு சிறுகதையா, எதிர்வினை வரும். ஆனால் குழந்தை இலக்கியம் படைக்கிற படைப்பாளிகளுக்கு எதிர்வினை அவ்வளவு எளிதில் வருவதில்லை. தனக்கு எதிர்வினை வராமலே, தன் படைப்புகளின் பெருமை தனக்கு உணர்த்தப்படாமலே இருக்கிற போதே இவ்வளவு படைக்கிற எழுத்தாளர்கள் தான் இந்திய இலக்கியத்தினுடைய பிதாமகன்கள். இதனுடைய வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வந்திருக்கும் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.